நடத்தை விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகாமல் இருந்து வந்த பிரபல நடிகைக்கு நீதிமன்றம் ஜாமீனில் வெளியே வர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்துள்ளது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் ஜெயபிரதா சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மற்றும் எண்பது காலகட்டங்களில் தமிழ் திரையுலகில் சூப்பர் ஹிட் அடித்த நினைத்தாலே இனிக்கும் சலங்கை ஒலி உள்ளிட்ட படங்களிலும் நடித்து தமிழ் ரசிகர்களின் நெஞ்சிலும் இடம்பெற்றார் கடைசியாக கமல் நடித்த தசாவதாரம் படத்திலும் ஒரு கேமியோ ரோலில் நடித்திருந்தார் நடிப்பில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்த ஜெயபிரதா தொன்னூறாம் ஆண்டு தெலுங்கு தேச கட்சியில் இணைந்து பணியாற்றினார் பின்னர் அந்த கட்சியிலிருந்து விலகி சமாஜ்வாடி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை எம்பியாக இருந்தார் இரண்டாயிரத்து ஆண்டில் பாஜகவிலும் இணைந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நடிகை ஜெயபிரதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஆஜராமல் ஜெயப்பிரதா போக்குகாட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது ஆனால் இன்றும் அவர் ஆஜராகவில்லை இதையடுத்து ஜெயப்பிரதா ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை உத்தரப்பிரதேச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இதனால் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க